வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து மாதவிடாய் பிரச்சனை தான்ப்பா ரொம்ப பிரச்சனைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுல வந்து அவங்க உணவு பழக்கம் தான் சரி, உடை பழக்கம் தான் சரி, இது இப்ப நிறைய பெருகி போச்சு. எப்படின்னா, மாதவிடாய் வந்து சுழற்சி ஒரு 28 நாள், 25 நாள்ல இருந்து கூட வரலாம். 25 நாள்ல இருந்து 35 நாள் வரைக்கும் அது கணக்கு, முன்ன பின்ன வரலாம், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஒரு சிலருக்கு 2 மாசத்துக்கு ஒருக்க, 3 மாசத்துக்கு ஒருக்க, 6 மாசத்துக்கு ஒருக்க கூட வரும். சும்மா கண்ணில் தான் கண்டுச்சு, அதுக்கு பிறகு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வரக்கூடாதுப்பா, கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சாப்பாட்டு முறையை கரெக்ட் பண்ணிக்கிறணும், எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றணும். நான் எவ்வளவோ தரம் சொல்லியிருக்கிறேன், பேலன்ஸ் டயட் இருக்கணும். இப்போ இங்கே சத்தான உணவுகள் சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்கும், கர்ப்பப்பையும் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, உடைகளில் வந்து ரொம்ப இறுக்கமான உடைகள்லாம் அணியக்கூடாது. இந்த அந்த காலத்தில் பிள்ளையெல்லாம் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அலையிறாங்களே, அந்த பேண்ட்டெல்லாம் போட்டு ஜட்டியை போட்டு இறுக்கிக்கிட்டே இந்த நேரம் இருக்கிறது உடம்புல சூடு தான்ப்பா. அப்போ வந்து கர்ப்பப்பையில் வந்து பல பிரச்சனைகள்லாம் வருது. அப்படியெல்லாம் வரக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்து நல்லபடியாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து, ட்ரெஸ்ஸுகளும் நம்ம சாதாரணமாக காற்று போகிற ட்ரெஸ்ஸுகளை கட்டி இப்படியெல்லாம் இருந்து உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்குப்பா. இந்த எள்ளு இருக்கு இல்லையா, கருப்பு எள்ளு, அதை வறுத்து வச்சுக்கிட்டு இந்த பனைவெல்லம் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு தின்னோம்னா அந்த சூட்டுக்கே வெளியே வந்துடும். அப்புறம் இந்த இஞ்சி சாறு, இஞ்சி சாறு வந்து நல்லா சூடு, காலையிலையும் சாயந்தரமும் நல்லா இம்புட்டு இஞ்சியை தட்டி சாறு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுடணும். போட்டு இங்கிட்டு வெல்லம் இந்த மண்டவளம் கூட போடலாம், மண்டவளம் தான் நல்லா சூட்டை கலக்கும். அதை போட்டு கொதிக்க வச்சு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 2 நாளைக்கு குடிச்சு வந்தீங்கன்னா அது வந்துடும். இப்படி சாப்பிட்டு வரணும்ப்பா. இந்த எள்ளு கருப்பட்டி தான்ப்பா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்லாம் அந்த நேரத்தில், அப்புறம் அனாச்சி பழம் சாப்பிட்லாம். இதை வந்து 4 கூடி போச்சுன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு கர்ப்பமாக கூட ஆரம்பித்த நிலைமையாக இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டில் என்னடா என்ன வரலன்னு நினச்சிட்டு அப்படி சாப்பிட்றாதீங்க. ஒரு 10 நாள் பாருங்கள், பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பார்த்துக்கிட்டு, அப்படி சந்தேகப்படுறவங்க கர்ப்பமாக இருக்குமோன்னு நினைக்கிறவங்க வந்து உடனே குடிச்சிடாதீங்க. ஒரு 10-15 நாள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அந்த கிறுகிறுப்பு மயக்கம் அந்த சிம்டம்ஸ் தெரியுதான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் அதை குடிக்கலாம். அப்படியெல்லாம் ரெகுலராகவே நீங்கள் எள்ளு கரப்பட்டியும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே இதாகும், பீரியட்ஸ் கரெக்டாக வரும். அப்படி ஆகலைங்கும் போது தான் இந்த மாதிரி இந்த இஞ்சி சாறு, வெல்லம் இதுகளை போட்டு நம்ம இது பண்ணி குடிக்கணும். இந்த அனாசி பழம் சாப்பிட்ணும், பப்பாளி பழம் சாப்பிட்ணும், இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படி வரலன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டாக்டரைப்பா போய் பார்த்தாலும் சித்தா டாக்டரை பார்க்கலாம், பார்த்து அதுக்கு தகுந்தமான வைத்தியத்தை பார்த்து உங்கள் கர்ப்பப்பையை சரியாக வச்சுக்கோங்க. அதே பெண்களுக்கு வந்து நல்லது. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைமுடியிலேருந்து முகத்தில் பருவு வர்றதுலேருந்து எல்லாமே உடம்பே சீராக இருக்கும். அதனால் நீங்கள் மாதவிடாயை சீர் பண்ணுங்கள், உடம்பை சீர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.